குக்வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு என்டர்டைனிங் ஷோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு ஷோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் விஜய் மணிமேகலை வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக நிறையா எப்படி இதில் வந்திருந்தாங்க, நிறைய சீசனில் வந்து வந்திருந்தாங்க. பட் இந்த சீசனில் பார்த்தீங்க, சீசன் ஃபைவ்ல அப்படின்னா அவங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் வீக்ஸாக வந்து அவங்கள காணும், ஏன்ப்பா விஜய் மணிமேகலைக்கு என்னாச்சு, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸா, ஏன் அவங்க வரல அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் ஆகட்டும், சிடபிள்யூசி ஃபேன்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னதான் நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே வந்து இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் ஏன் வரல அப்படின்னு சொல்லி அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ குக்வித் கோமாளியில் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஆமாம், இனிமேல் நான் வரவே மாட்டேன் குக்வித் கோமாளிக்கு, இனிமேல் நான் வந்து ஒரு பாட் கிடையாது குக்வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், எனக்கு சுயமரியாதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஆளை வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், அவங்க வந்து என்னை ரொம்ப டிகிரேட் பண்ணுறாங்க, ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ஷோஸ் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு சீசனில் அவங்க ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காங்க. நான் யார் சொல்கிறேன் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே புரியும். ஸோ ஒரு விஷயம் நான் கரெக்டாக பண்ணும்போது அதில் வந்து தப்பு கண்டுபிடிச்சி நான் சொல்கிறது தான் கரெக்ட், நான் இத்தனை வருஷமாக இந்த ஒரு சேனலில் இருக்கேன், இத்தனை வருஷமாக இவ்வளோ நான் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறது தான் கரெக்ட், நீங்கள் எப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துலேயே நிறைய சொன்னாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, நிறைய ஷோஸ் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பட் வந்து நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுது. எனக்கு ஃபேம் தேவையில்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷோஸ் வந்து தேவை கிடையாது, அப்படி இறங்கி போய் தான் எனக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அவசியமே கிடையாது. நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மணிமேகலை ரொம்ப கவலையோடு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க மணிமேகலை வந்து யாரை சொல்கிறாங்க, யாருனால உங்களுக்கு இப்போ பிரச்சனை அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.